புதிய மாதம் புதிய மாற்றங்கள் என்று மாசி முதலாம் திகதி. இந்த புதிய மாதத்தில் பிரான்சில் பல புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. மின்சார கட்டணம் இன்று முதல் அதிகரிக்கப்படுகின்றது. உங்கள் மின்சார கட்டணம் செலுத்தும் முறைக்கு அமைவாக 8.6 அல்லது 9.8% இந்த கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மின்சார கட்டணம் 15%, ஆகஸ்ட் மாதத்தில் 10% அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயு கட்டணம் இன்று முதல் சிறிய அளவில் குறைக்கப்படுகிறது. வீடு வெப்பமூட்டுவதற்காகவும் வெந்நீருக்காகவும் எரிவாயு பயன்படுத்துவதற்கான தொகை 0.13244 யூரோக்கள் இருந்து 0.12144 யூரோக்களாக குறைக்கப்படுகின்றது. அதேவேளை வெப்பமூட்டிக்காக மட்டும் எரிவாயு பயன்படுத்துவதற்கான தொகை 0.13244 யூரோக்களில் இருந்து 0.12244 யூரோக்களாக குறைக்கப்படுகின்றது. அதேவேளை வெப்பமூட்டிக்காக மட்டும் எரிவாயு பயன்படுத்துவதற்கான கட்டணம் 0.10980 யூரோக்களில் இருந்து 0.9852 யூரோக்களாக குறைக்கப்படுகிறது. நெடுஞ்சாலை பராமரிப்புக்கான சுங்க வரி கட்டணம் கிட்டத்தட்ட 3% அதிகரிப்புக்கு உள்ளாகிறது. முன்னதாக 2023 ஆண்டின் இறுதியில் 4.75% அதிகரித்திருந்த சுங்க வரி கட்டணம் தற்போது பிப்ரவரி முதலாம் தேதி முதல் 2.71% அதிகரிக்கின்றது. கல்வி செயற்பாடுகள் முடக்கம், 40% ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம். இன்று பிப்ரவரி முதலாம் திகதி, வியாழக்கிழமை ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதை அடுத்து கல்வி செயற்பாடுகள் தடைபட உள்ளன. கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. வேலை நிறுத்தத்துடன் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட உள்ளன. வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்ட 5000 பேர். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் வெளியிட்ட தகவல். இருந்து சென்ற வருடத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சட்டத்திட்டங்களை மீறியும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு